हाय अस्सलाम वालेकुम वेलकम टू सारासुरा ट्विंग कुकिंग व्लॉग இன்றைக்கி சாராசுரா ட்விங் குக்கிங்லாங்கில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இவங்க வந்து கிண்ட ஜாய் பண்ண போகிறாங்க வீட்லையே இவங்க பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாங்க அதனால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் என்ன செய்ய போகிறீங்க கிண்ட ஜாய் சரி ஓகே அதுக்கு என்னென்ன பொருள் தேவை ரெண்டு டைரி மில்க் ரெண்டு மஞ்ச் சுகர் பவுடர் பால் பவுடர் பால் பவுடர் அப்புறம் பால் காச்சின பால் காச்சின பால் 1 கிளாஸ் வாட்டர் அத வச்சு இப்ப பண்ணப் போறீங்களா அத வச்சு பண்ணுங்க இப்ப நம்ம என்ன பண்ணனும் இது இத நல்லா உடைச்சு போட்டுடுங்க பாயில் பண்ணனுமே அதுவே அடுப்பு சரி அடுப்புல வச்சு பாயில் பண்ணலாம் சொல்லு டைரி மில்க் நல்லா உடைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணணும் இதை போய் தூக்கி வாட்டர் ஊற்றி மெல்ட் பண்ணுமா சும்மா மெல்ட் பண்ணுமா இல்லை இதை ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்து இந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு ஓ சரி அப்படியே தூக்கி வச்சு டபுள் பாயிண்ட் பார்த்து கேர்ஃபுல் பார்த்து கேர்ஃபுல் இது பண்ணும்போது வீட்டில் ஏதாச்சும் பெரியவங்க கூட இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கும் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகணும் இந்த மாதிரி செய்யணும் மஞ்சளமா பொடி பண்ணிக்கணும் கை கழுவுனீங்களாடா இப்போ இது என்ன பண்ணணும்னா சூக்கி போடு இப்போ பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மெல்ட் ஆயிடுச்சு பெரியவங்க இருக்கும்போது இதை எடுங்க கேர்ஃபுல்லா இப்ப இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதை இப்ப எடுத்து இப்போ இதை நல்லா கிண்டி உண்ணும் இப்போ இது எல்லாத்தையும் இதில் போடணும் இதை நல்லா கிண்டி விடுங்க இது நல்லா கிண்டியாச்சு இப்போ இதை இப்படி இப்படி சின்ன ரவுண்ட் பால் மாதிரி செய்யணும் இதை ஊத்திட்டாத ஆ இந்த மாதிரி பால்லாம் வர இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை முட்டி எடுத்துக்கலாம் மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கீங்க வேர்க்கல இருந்துச்சுன்னா அது நல்லா இப்படி இடிச்சு இதில் போட்டு அதில் நல்லா டிக் பண்ணிக்கோங்க எங்கள்கிட்ட இல்லை அதனால நாங்கள் செய்யலை அடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இந்த பால் மாவெல்லாம் அப்படியே அதில் போட்டுக்கோங்க இப்போ அந்த அரைச்சி வச்சிருந்த சுகர் பவுடர் எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ அரை டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க சாப்பாடு தொட்டுலன்னா ரொம்ப ஊற்றுங்க இது அப்படியே கை விடாம கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா வேகமா கிண்டுங்க
பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க இது நல்லா இப்ப க்ரீம் ஆயிடுச்சு இத நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுங்க மூக்குல இருக்கு இப்போ இத ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம் இன்னங்க இப்போ இந்த கிண்டர் ஜாய் பாக்ஸ்ல ஊத்திக்கலாம் वल क्रीम इत रे बाल वहीं रे किंडरजॉय रेडी आूपर सूपर वीटल वीटल से